வெல்கம் டு சுஜீஸ் கிச்சன். இன்னைக்கு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் எப்படி கெடாமல் 2 மாதம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலான்றதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே நான் 2 கட்டு கொத்தமல்லி, 2 கட்டு புதினா வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இருக்கிற இடத்துல எனக்கு இது அடிக்கடி கிடைக்காது, அதனால் நான் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்து சுத்தப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத இலைகளெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். பழுத்த இலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம கீழே இருக்க அந்த ஸ்டெம்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதையும் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறோம். சாப் பண்ணியாச்சு. இங்கே நான் ஒரு கொலாண்டர் வச்சுருக்கேன் வடிகட்டி, அதில் இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரியே நம்மகிட்ட இருக்க எல்லா கொத்தமல்லியும் சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதில் நிறைய மண் இருக்கும், அதனால 4 வாட்டியாவது நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ நல்லா அலசிட்டேன். இதை நம்ம வந்து ஜிப்லாக் பேக்கில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து ஜிப்லாக் வச்சுருக்கேன். இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைக்கலனா சாண்ட்விச் பேக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது இந்த மாதிரி இருக்கும், சீல் டைப்பு. இதில் நீங்கள் போட்டுட்டு நல்லா சீல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஜிப்லாக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் பேக் எடுத்து இப்போ நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதில் பேக் பாதி அளவுக்கு தான் சேர்க்கணும், ஃபுல்லாக எடுத்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பாதி அளவு சேர்த்தா போதும். நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி மடக்கி ஏர் ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே வைக்க முடியாது. இப்படியே ஃப்ரீஸ் பண்ணோன்னா அது கெட்டியாயிடும், நம்ம எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால் நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஃப்ளாட்டாக வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சாச்சு. நீங்கள் எப்படியே அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். வேணும்னா நீங்கள் டேட் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புதினா எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு காட்டுறேன். இந்த மாதிரி இலை எல்லாத்தையும் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேவையில்லாத இலையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா இலையும் நான் கட் பண்ணிட்டேன். இதையும் நல்லா 3-4 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இதையும் நான் ஒரு ஜிப்லாக்ல ஸ்டோர் பண்ண போகிறேன். முத மாதிரியே நம்ம நல்லா ஏர் எடுத்துட்டு லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மின்ட்டும் கொரியாண்டரும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஃப்ரீஸ் பண்ண வேணாம், ஆனால் நான் ஃப்ரிட்ஜிலே வந்து 2 நாள் வரைக்கும் வச்சுக்கணும், 10-15 டேஸ் வரைக்கும் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து, ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன், கிச்சன் டவல். அது இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் எடுத்து அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. திரும்ப இன்னொரு ஒரு பேப்பர் எடுத்து மேலே நல்லா கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி ஒரு மூடி போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்து 10 நாள் வரைக்கும் கெடாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்போ அப்பப்போ அந்த டிஷ்யூ பேப்பர்ஸை மட்டும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம், ஈரம் படிஞ்சிருச்சு அப்படின்னா. அடுத்ததாக இப்போ புதினா எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். புதினாவையும் நீங்கள் இதே மெத்தடில் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாக பேப்பர் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நல்லா மடித்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்சல் மாதிரி மடிச்சுக்கலாம். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில். இதுவும் 10 நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.